Hello viewers, 12th Mathematics la Complex Number 2nd Chapter x is 2.8 la 10th sum. Prove that the values of 4th root of minus 1 are plus or minus 1 by root 2 into 1 plus 1 plus or minus i. Abdin prove panna solirukanga. So vandu pathina first let z equal to 4th root of minus 1 by z equal to minus 1 power 1 by 4. So z equal to minus 1 உடைய polar form வந்து பாத்தீங்கன்னா cos pi plus i sin pi power 1 by 4. So அப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட் கூட 2k pi ஆட் பண்ணிக்கலாம். So cos of 2k pi plus pi plus i sin 2k pi plus pi power 1 by 4. ஸோ அடுத்து டிமா சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் டிமா சீரோ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 2k பை ப்ளஸ் பை பை ஃபோர் ஆகும். ஏன்னா இந்த 1 பை ஃபோர் உள்ள வந்து மல்டி இந்த ஆர்குமெண்ட்டாவோட மல்டிப்ளை பண்ணும்போது பை ஃபோர் ஆகும். ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் பை பை ஃபோர். அப்போ இசட் ஈக்குவல் டு இப்போ வேல்யூ சப்ஸிட் பண்ணலாம். 1 பை ஃபோர் அப்படின்னா கேக்கு வேல்யூ சப்ஸிட் பண்ணுங்கள். கே இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஃபோர் வேல்யூஸ் கொடுக்கணும். ஃபோர் இருந்தால் ஃபோர் வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போ ஜீரோவில் வந்து கொடுக்கணும். ஜீரோ k ஈக்குவல் டு 0, 1, 2, 3. ஸோ வேல்யூஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு k ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம். ஸோ கேக்கு 0 கொடுத்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இங்கே கேக்கு 0 கொடுத்தீங்கன்னா பை பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் பை பை ஃபோர். ஸோ காஸ் பை பை ஃபோர் வேல்யூ வந்து 1 பை ரூட் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 பை ரூட் 2. ஸோ 1 பை 2 வெளியெடுத்து 1 பை ரூட் 2 வெளியெடுத்துட்டோம்னா அப்போ 1 ப்ளஸ் ஐ வரும். ஸோ இங்கே 1 இருக்கும், இங்கே ஐ இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் ஐ வரும் நமக்கு ஆன்சர். அடுத்து கே ஈக்குவல் டு 1, கேக்கு 1 கொடுத்தோன்னா இசட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இங்கே 1 கொடுத்தீங்கன்னா 2, 2 பை ப்ளஸ் 1 வந்து 3 பை பை 4 வரும் ப்ளஸ் ஐ சைன் 3 பை பை 4. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை மைனஸ் பை பை ஃபோர். ஸோ பை மைனஸ் பாருங்கள், கிராஸ் பண்ணி பாருங்கள், ஃபோர் பை ஃபோர் பையில் ஒரு பைஸ் அப்படின்னு லெஸ் பண்ணிங்கன்னா 3 பை பை 4. ஸோ அது வந்து காஸ் 3 பை பை 4 வந்து காஸ் பை மைனஸ் பை பை 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் தீட்டா தான். காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா. சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் வரும், மைனஸ் காஸ் பை பை ஃபோர். இதுக்கு வந்து சைனுக்கு வந்து ப்ளஸ் ஏதாவது வரும், ப்ளஸ் ஐ சைன் பை பை ஃபோர் வரும். காஸ் பை பை ஃபோர் வேல்யூ வந்து 1 பை ரூட் 3 இல்லையா, அப்போ மைனஸ் 1 பை சாரி 1 பை ரூட் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 பை ரூட் 2. ஸோ 1 பை ரூட் 2 வெளியெடுத்துட்டோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் ஐ வரும் ஆன்சர். அடுத்தது கே ஈக்குவல் டு 2. ஸோ கேக்கு 2 கொடுத்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஸோ இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 2 தான், 2 2 சார் 4. அப்போ 4 ப்ளஸ் 1 வந்து 5 ஆகிடும். அப்போ 5 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 5 பை பை 4. ஸோ இப்போ காஸ் ஆஃப் 5 பை பை 4 வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ளஸ் 5 பை 4 எழுதலாம். ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை ப்ளஸ் 5 பை 4. ஸோ இப்போ இங்கே வந்து பை ப்ளஸ் காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் 5 பை 4. அதேமாதிரி சைன் 180 ப்ளஸ் தீட்டாக்கும் மைனஸ் சைன் தீட்டா தான். அப்போ மைனஸ் ஐ சைன் பை பை 4 மைனஸ் காஸ் பை பை 4 வந்து 1 பை ரூட் 2 மைனஸ் ஐ இன்ட்டு 1 பை ரூட் 2. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம். மைனஸ் 1 பை ரூட் 2 காமனாக எடுத்துனா 1 ப்ளஸ் ஐ வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 3 சப்ஸிட் பண்ணிக்கலாம். இசட் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 3 சப்ஸிட் பண்ணிங்கன்னா நமக்கு 3 2 சார் 6 இங்கே 3 கே இருக்கிறதுல 3 சப்ஜெக்ட் 3 டூ சார் 6 பை 6 பை 1 ப்ளஸ் 1 வந்து 7 பை பை 4. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 7 பை பை 4 வரும். ஸோ அப்போ இந்த 7 பை பை 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 பை மைனஸ் பை பை 4 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் ஐ சைன் ஸோ 2 பை ப்ளஸ் 2 8 வந்து இன்ட்டு 8 வந்து 8 பை 8 ஒரு பை போச்சுன்னா 7 பை பை 4. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பை மைனஸ் பை பை 4. ஸோ காஸ் 2 பைனா 360 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா தான். அப்போ காஸ் பை பை 4 சைன் 360 மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் ஐ சைன் பை பை 4.
அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இது 1/√2 மைனஸ் ஐ இன்ட்டு 1/√2. ஸோ இதுலேருந்து 1/√2 வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ 1 - i. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1/√2, 1/√2 இன்ட்டு 1 - i இருக்குது, 1/√2 இன்ட்டு 1 + i இருக்குது. அதேமாதிரி மைனஸ் 1/√2 இன்ட்டு, ஸோ இதில் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதுலேருந்து மைனஸை காமனாக எடுத்துக்கலாம். இந்த டம் மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா மைனஸ் 1/√2 இன்ட்டு 1 - i. ஸோ நமக்கு 1 - i இருக்குது, மைனஸ் 1/√2, மைனஸ் 1/√2 1 + i இருக்குது. ஸோ அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா த ரூட்ஸ் ஆர் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 இன்ட்டு 1 + or - i அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இதில் ப்ளஸ் வச்சுக்கிட்டு, இதில் ப்ளஸ் வச்சுன்னா 1/√2 இன்ட்டு, இதில் அதேமாதிரி ப்ளஸ் எடுத்துகிட்டு 1 + i ஒரு வேல்யூ வரும். அதேமாதிரி இதை ப்ளஸ் எடுத்துகிட்டு இதை மைனஸ் எடுத்தால் ஒரு வேல்யூ வரும், இதை மைனஸ் எடுத்துகிட்டு இதில் ப்ளஸ் எடுத்தால் ஒரு வேல்யூ, இது மைனஸ் எடுத்துகிட்டு இதில் மைனஸ் எடுத்துகிட்டால் ஒரு வேல்யூ. மொத்தம் நமக்கு 4 வேல்யூஸ் வரும்.